தோசைக்கல் இப்படி இருக்குது. நம்ம ரெகுலராக இதை க்ளீன் பண்ணலாம்னா இப்படி ஆகிடும். இதை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துட்டுருக்கேன். இது நான் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. லைட்டாக நான் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அழுக்கு இருக்கிற இடத்துலலாம் இந்த தோசைக்கல் வந்து நான் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன், அதாவது சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக பேஸ்ட்டை வந்து நான் ஓரத்துலேயும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக சமையல் சோடா இருக்கு இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி, இது நான் ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுங்கிறது இல்லை. பிளாஸ்டிக்னால் நமக்கு வந்து கை சூடாக ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதனால நான் இதை எடுத்துட்டுருக்கேன். இது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஹீட் பண்ணிட்டு அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கட்டும், ஏன்னா கை சூடும். அதுக்கு தான் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த டர்ட்டியாக இருந்த இடங்கள்லாம் க்ளீன் ஆகிடுச்சு பார்த்திங்களா. சென்டர்லாம் ஓரம்தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அப்ளை பண்ணி தேய்க்க வேண்டியதாக இருக்கும். அப்பப்போ ஹீட் ஆனவுடனே கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை. அடுப்பு ஆஃப் பண்ண சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே தான் இருக்கும். இங்கேயும் போகாது இல்லையா, அந்த பேஸ்ட்டு அந்த சமையல் சோடா அதுலேயே தான் இருக்கும். நம்ம இப்போ கொஞ்சம் ட்ரை ஆனதுனால கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்கனால ஹீட் அதிகமாக இருக்காது. இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம தேய்ச்சிக்கலாம். அதை இப்போ வந்து நமக்கு ஹீட் இருக்காது இல்லையா, அதனால தான் கொஞ்சம் ஹீட் வேணும் அப்படின்னா திருப்பியும் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் ஆன் பண்ணி, அதாவது ஹீட் இருக்கும்போது நமக்கு ரெடியூஸ் ஆகும் இந்த அழுக்கு எல்லாம் பிசுக்கு எல்லாமே. நான் வந்து ஒரு கையில் கிடுக்கியால் பிடிச்சிட்டு தேய்ச்சா தான், கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் கொடுத்தா தான் அழுக்கு போகும். கேமராவும் பிடிச்சிட்டு என்னால் காமிக்க முடியல. பார்த்திங்க இந்த அழுக்கெல்லாம் தான் இவ்வளோ தூரம் வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சோன்னா இதெல்லாம் வந்துடும். அதனால தான் அப்பப்போ நான் வந்து கிடுக்கியில் பிடிச்சிட்டு நான் தேய்க்கிறேன். இப்போ ஒரு கையில் நான் கேமரா பிடிச்சின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஃபோர்ஸ் பண்ணி தேய்க்காமல் காமிக்கும் போதே பார்த்தீங்களா இவ்வளோ போயிடுது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. லேசாக தான் நான் தேய்ச்சிருக்கேன். இப்போ நான் கிடுக்கி பிடிச்சிட்டு அழுத்தி இப்போ கொஞ்சம் தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இப்போது பளிச்சு நான் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஓரம் நான் இந்த ஹேண்டில்கெல்லாம் அப்ளை பண்ணலை, இதை நான் மெதுவாக பண்ணிக்கிறேன். இந்த ஓரம் மட்டும் இப்போ பிசுக்கு இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம இதை அலம்பிட்டு திருப்பியும் நம்ம வந்து அங்கே இந்த சோடாப்பூ மட்டும், அதாவது இந்த சமையல் சோடா மட்டும் அப்ளை பண்ணி நம்ம கீழே வச்சு கூட அதை நல்லா கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சோம்னா போயிடும். ஏன்னா இது அடுப்பு மேலேயே வச்சு இப்படி பண்ணுறது வந்து நமக்கு இனிமேல் ஹீட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் டக்கு டக்குன்னு சவுண்டும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். நான் இதை இப்போ வாஷ் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு ஆயிருக்கு. நான் ஹேண்டில் அப்ளை பண்ணல, நான் அப்புறமா அதை கத்தி வச்சு சுரண்டி கூட நான் தேய்ச்சிப்பேன். இப்போ வந்து அகெயின் வந்து நான் அடுப்பை வந்து ஆஃபில் தான் வச்சுருக்கேன். அகெயின் நான் வந்து இந்த சமையல் சோடாவை நான் ஓரங்களில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓரத்தில் மட்டும் நான் இந்த சமையல் சோடா அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை நான் ஸ்க்ரப் பண்ணும்போது எல்லாமே வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணுறது தான் நல்லது. ஒரேடியாக சேர்ந்ததுன்னா ரொம்ப எஃபர்ட் எடுக்க வேண்டியிருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறேன். 2 நாளைக்கு ஒரு தடவை இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. நான் ஒரு 10 நாள் இதை கவனிக்காமல் விட்டுட்டேன், அதனால் இப்படி இருக்குது. அவ்வளோதான், முன்னாடிக்கு எவ்வளவோ பெட்டராக இருக்கு இல்லையா. நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். முன்னாடிக்கு இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்கு இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். செகண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம தோசைக்களை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தோசை நமக்கு வராது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு
ஆனியன் அல்லது கல்லுப்பு வச்சு நல்லா அதை தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா தோசை பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இந்த ஓரத்தில் இருக்க அந்த கொஞ்சமாக டேர்ட்டியாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணி தான் நம்ம தேய்க்கணும். ஏன்னா ஓரத்தெலாம் ரொம்ப கெட்டியாக போய் பிடிச்சிட்டுருக்கும், நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து தான் அதெல்லாம் தேய்க்கணும். அதுக்கு தான் அப்பப்போ வாஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. இது கொஞ்சம் இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும், நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் இதை பண்ணலாம். தேங்க்யூ வாட்சிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.